ஹலோ, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஹெர்பேரியம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இந்த வீடியோல நம்ம ஹெர்பேரியம்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு பார்க்க போறோம். ஹெர்பேரியம் எங்கெங்கெல்லாம் சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். ஹெர்பேரியம் சேமிச்சு வைக்கிறனால நமக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போற இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹெர்பேரியம்னா என்ன? ஹெர்பேரியம்னா என்னன்னா, ஒரு தாவரத்தை தான் இப்ப நம்ம ஹெர்பேரியமா எடுக்க போறோம்னா, அந்த ஓல்ட் தாவரம் இல்லனா ஒரு மரம் அப்படின்னா நம்ம முழு மரத்தையும் எடுத்து பிரிசர்வ் பண்ண முடியாது. ஸோ அதோட ஒரு பார்ட் எடுத்து கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணி ஒரு பேப்பர்லயோ, இல்ல அதுக்கு ஹெர்பேரியம் ஷீட்னு தனியா கிடைக்குது, அந்த ஷீட்லயோ நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா தாவரங்களை, அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வகைப்பாட்டின் படி வகைப்படுத்தப்பட்ட தாவரத்தை ப்ரொஜெக்ட் பண்றதை தான் நம்ம ஹெர்பேரியம்னு சொல்லுவோம். தமிழ்ல உலர் தாவரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தபடியா இங்க ஒரு ஹெர்பேரியம் நான் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது அன்னோனா ஸ்குவாமோசாவோட ஹெர்பேரியம் சாம்பிள். இதுல நான் வந்து டோட்டலா ட்ரை பண்ணி வச்சிருக்கேன், அதுல ஒரு ஷீட்ல ஒட்டி வச்சிருக்கேன். நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைப்படுத்தப்பட்ட ஒரு வகைப்பாட்டை, அதோட ஃபேமிலி, ஜீனஸ் நேம், ஸ்பீசிஸ் நேம் எல்லாம் எழுதியிருக்கேன். இதுதான் நம்ம ஹெர்பேரியம். இந்த ஹெர்பேரியம்ன்ற பேருக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு என்ன அப்படின்னா, ஹெர்பேரியம் அப்படின்றது ஒரு லட்டின் வேர்டு. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, பிளான்ஸ் அதாவது தாவரங்கள் தான் மீனிங். அதாவது ஒரு ட்ரைடு பிளான்ட் ஸ்பெசிமனை தான் நம்ம ஹெர்பேரியம்னு சொல்றோம். படியா ஹெர்பேரியம் சேமிப்பு இடங்களை பத்தி பார்க்க போறோம். இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அறிவியலாளர்களால சேமிச்சு வைக்கப்படுற அந்த ஹெர்பேரியம் பாதுகாக்கப்படுற இடம் தாங்க இது. ரொம்ப ஹை லெவல்ல இருந்து வருவோம். அரசு தாவரவியல் தோட்டம், இது லண்டன்ல இருக்கிற கியூ அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. இங்க மட்டுமே 60 லட்சம் ஸ்பெசிமன் சேவ் பண்ணப்படுது. அடுத்தபடியா இந்திய தாவரவியல் தோட்டம், இது கொல்கட்டால இருக்கு. இங்க 10 லட்சம் ஸ்பெசிமன் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியா இந்திய தாவரவியல் சுற்றாய்வு நிறுவனம், இது கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்க மட்டும் 1,90,000 ஸ்பெசிமன் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து சென்னையில மாநில கல்லூரியில 10,000க்கு மேற்பட்ட ஸ்பெசிமன் சேஃபா வச்சிருக்காங்க. திருச்சியில ரெப்பினட் உலர் தாவரகத்திலையும் 12,000க்கும் மேல ஸ்பெசிமனை சேஃபா வச்சிருக்காங்க, நம்மளோட ஃபியூச்சர் யூஸுக்காக. அடுத்தபடி ஹெர்பேரியம் சேவ் பண்றனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். என்னென்ன யூஸ் அப்படின்னா, நம்ம ஃபியூச்சர் ஆராய்ச்சிக்காக மட்டுமே சேவ் பண்ணப்படுது. ஏன்னா பருவ காலத்தினாலையும் சூழ்நிலை காரணமா நமக்கு தேவைப்படுற தாவரங்கள் அழிஞ்சிருச்சுன்னா, இந்த ஹெர்பேரியம் வச்சு நம்ம அந்த தாவரத்தை திருப்பி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி தாவரங்கள் இந்தந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஹெர்பேரியம் சேமிக்க வைக்கப்படுது. குறிப்பிட்ட தாவரத்தை பத்தி ஆய்வு செய்யறதுக்காகவும், இப்ப ஒரு சில இடத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய தாவரங்களை கிடைக்காத அறிவியலாளர்கள் இந்த ஹெர்பேரியம் யூஸ் பண்ணி இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. வேற என்ன அப்படின்னா, வகைப்பாட்டியல் உள்ளமைப்பியலுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட வளத்தை அந்த நாட்டுல இருக்கிற தாவரங்களை வச்சுதான் கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹெர்பேரியம் அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. நான் முதலேயே சொன்ன மாதிரி கலப்பின தாவரங்களுக்கும் ஏற்கனவே அழிந்து போன தாவரங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கும் இந்த ஹெர்பேரியம் ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச சில நாடுகள் இந்த ஹெர்பேரியத்தை ரொம்பவே பேணி காக்குறாங்க. அடுத்தபடியா இந்த வீடியோல ஹெர்பேரியம்னா என்னன்னு பார்த்தோம், அந்த பேருக்கு பின்னாடி இருக்க வரலாறை பார்த்தோம், ஹெர்பேரியம் எங்கெங்கெல்லாம் சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம், ஹெர்பேரியம் சேகரிக்கனால என்ன பயன் அப்படின்றத பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஹெர்பேரியம் பிரிசர்வ் பண்றது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதோட செயல்முறைகள், படிநிலைகள்லாம் நம்ம பார்க்க போறோம். காத்துட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். தேங்க்யூ சோ மச்.